அனுகிரக கலையாட்சியுடைய இணையதளம் இசை டெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய இளைஞர்கள் இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்களே, நம்முடைய நடராஜ் சுப்பிரமணியன் அவர்களே, நடிகர் ஆரி அவர்களே, இயக்குனர் அறிவழகன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற திரையுலகத்து பிரபுகர்களே, கலைஞர்களே, கம்பெனியுடைய உரிமையாளர்களே, நண்பர்களே, கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கிற இந்த கோயம்புத்தூர் வாசிகளே, இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்களே, ஊடகத்தைச் சேர்ந்தவர்களே, இந்த குழுவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நான் பார்த்தபோது சினிமா, நம்முடைய சினிமா அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த படம் அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறது என்பதை இந்த டெய்லரை பார்த்ததின் மூலமாக நான் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம என்ன செய்யணும், அடுத்து என்ன வரணும், எப்படி சினிமாவை கொண்டு போகணும், அப்படி என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த படம் அமையும் என்று சொல்லி இந்த இளைஞர் கூட்டத்தை உலமாற மனமாற நீங்கள் எல்லாம் கைதட்டி பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். நம்முடைய டெக்னீஷியன்ஸ், நான் நிறைய நேரம் பேசுகிறதா இருந்தேன், இப்போ எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க. நான் நிறைவாக பேசாமல் குறைவாக பேசி நிறைவாக வாழ்த்த ஆசைப்படுகிறேன். முதல்ல இந்த படத்தினுடைய இயக்குநர்கள் சங்கர் அண்டு சுரேஷ். அதில் சுரேஷ் வந்து கேஆர்ஜி கோபிநாத்தனுடைய பையன். எங்களோட நான் அதிகமாக படை இவர் கேஆர்ஜி. அவர் திரைப்படத்துறையில் இருக்கும்போது எவ்வளவு உற்சாகமாக என்னென்ன செய்யணும்னா அந்த உடம்பை வச்சுக்கிட்டு கம்பெனி கம்பெனியாக போய் அலைஞ்சிருக்கிறோம். அது சிவாஜிக்கு செவாலியர் விழா எடுக்கிற போதெல்லாம் நான் அவரோடைய பணியாற்றுகிறேன்ன்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அதேபோல் கோபிநாத் அவர்கள் நல்ல தயாரிப்பாளர். அந்த வழியில் நம்முடைய சுரேஷ் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே சுரேஷை திரையுலகத்தின் சார்பில் வருக வருக என்று வாரிசாக வாழ்த்தி வருகிறோம். அதேபோல் சங்கர் அவர்கள் அபுதாபியில் பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியிலிருந்து அவர் வந்திருக்காரு. ஆனால் நம்முடைய இவர் சொன்னார், ரெண்டு பேருக்கும் சினிமாவில் அவ்வளவு ஆசை சார், அவ்வளவு ஆர்வம் சார்னு சொன்னார். ஆகவே படிக்கிற படிப்பாளிகள் தான் அவர்கள் படைப்பாளிகளாக ஆவார்கள். இப்போ நம்ம மரபின் மைந்தனுடைய நாவல்களை படித்து அவருடைய படைப்பை படித்தா நான் ஒரு எழுத்தாளனாக ஆக முடியும். ஆகவே படித்தவர்கள் அதே போல இவர்கள் படம் பார்த்த ரசிகர்கள் நிச்சயமாக இந்த ரசிகர்கள் சிறந்த இயக்குநராக வருவார்கள். பார்த்து 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 பழகி ரசிகராக இருக்கிறவங்களுக்கு ரசிகர் இடத்துல என்ன வேணும் என்பது தெரியும். ஆகவே அதுதான் அவர்கள் படித்த படிப்பு, அதுதான் அவர்களுக்கு அது இன்ஸ்டியூட். வேறு இன்ஸ்டியூட்லேயும் போய் படிக்கலை. இந்த படித்த படங்களை வச்சு தான் அவர் இன்ஸ்டியூட்டாக போகிட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. அவர் அவங்களுடைய வெற்றிக்கு நான் ஒரு உதாரணமாக ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்லுவேன். நம்முடைய மணிரத்னம் சார் எந்த டைரக்டர்டையும் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சதில்லை. அவரும் திரைத்துறையை சார்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். படித்து படித்து இன்றைக்கு உலகம் புகழும் டைரக்டராக மணிரத்னம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை இவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து அடிக்கடி இங்கே நான் உங்களுடைய விழாவிலேயே என்ன கிருஷ்ணன் பெஞ்சு போல நீங்கள் வர வேண்டும் என்று நான் வாழ்த்தினேன். இன்றைக்கி கிருஷ்ணன் பெஞ்சு போன்று நான் அவர்களை பார்க்கிறேன். அதில் இங்கே ரெண்டு பேருக்கும் ஈகோ வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிச்சயமாக வராது. கிருஷ்ணன் பெஞ்சில் வந்து கிருஷ்ணன் பேசவே மாட்டார். அந்த கிருஷ்ணன் பேசாததெல்லாம் சேர்த்து பஞ்சு சார் பேசுவார். அநேகமாக கிருஷ்ணன் பெஞ்சில் பஞ்சு சார்ட்ட திட்டு வாங்காத நடிகர் நடிகைகளே இல்லை. அதன் மூலமாகத்தான் சிவாஜி அவர்கள் எல்லாம் அறிமுகமானார்கள். அந்த கிருஷ்ணன் பெஞ்சு சார் மூலமாக தான் அறிமுகமானாங்க. அப்படி கிருஷ்ணன் பெஞ்சு தமிழகத்தினுடைய திரைப்படத்துறையிலே சிறந்த இயக்குநராக, இந்தி படங்களையும் செய்கிற இயக்குநர்களாக கிருஷ்ணன் பெஞ்சு அவர்கள் வாழ்ந்தார்கள், இயக்கினார்கள். அந்த இரட்டையர்கள் வெற்றி பெற்ற வெற்றியை போல நம்முடைய சங்கர் சுரேஷ் இரட்டையர்களாக வெற்றி பெற வேண்டும் என்று நல்ல கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். அடுத்து ஒளிப்பதிவு கார்த்திக் ராஜா. அவர் எனக்கு பேசவில்ல, பேச தெரியலன்னா சொல்லி சொன்னார். நீ பேசவே வேண்டாம், நீ படைத்தாய ஒளிப்பதிவு அது உன் பெயரை பேச வைக்கும். நாங்கள் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். நீ உன்னுடைய பழைய படங்களையும் நான் பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லரையும் பார்த்தேன். நீ பேசவே வேண்டாம், ஒளிப்பதிவு என்றால் கார்த்திக் ராஜா என்று உன் படம் பேசுகிறது, பத்திரிகையாளர்களை குறித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கார்த்திக் ராஜா அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டி மனமாக வாழ்த்துங்கள். இசை அகராத் கோதாலி
எங்கள் கிருஷ்ணன் மஞ்சி சார்ல பஞ்சு சார் எப்பவுமே சட்டைக்கு பட்டன் போட மாட்டார், சட்டையை திறந்து போட்டு தான் செய்வார். இவன் வந்தவொடனே என்ன சட்டை போடாமல் பஞ்சு சாரை பின்பற்றலான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு அது தெரியாது சார், நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கோம், என் மனைவி இன்னைக்கு சட்டையை ஓப்பன் பண்ணிட்டு போனால் ஒரு ஸ்டைலாக இருக்குன்னு என் மனைவி சொன்னால், அதனால் சட்டையை திறந்து போட்டு வந்திருக்கு. மனைவியின் பேச்சை கேட்டு நம்ம இசையமைப்பாளருக்கு என்னுடைய மனம் திறந்த வாழ்க்கைக்கு. பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க, மனைவி சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம், ஆஹா நான் சொல்கிறத தான் மனைவி கேட்பாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலமெல்லாம் ஆண் பெண் பெண் அடிமையாக வச்சுருந்த காலமெல்லாம் போச்சு, இப்போ பெண்ணை யாரும் அடிமையாக வச்சுக்க முடியாது. ஆகவே பெண்களை பெண்கள் பேச்சை கேட்குற காலம் இது. அதுக்கு நம்ம இசையமைப்பாளர் கேட்டுட்டு வந்திருக்கிறதுக்காக ஒரு முறை அந்த புதுமணத்தை மதிகளை வாழ்த்துக்கலாம். அவருடைய இசை பொறுத்தவரை அது மகேந்திரன் சொல்லிட்டு போயிட்டார், பாட்டில் வரிகள் புரிஞ்சுது, இசை வந்து டொமினேட் பண்ணல, அந்த இசையில பாடல் முக்கியம் என்பதை இசையமைப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் மையப்பா செட்டியார் வந்து ரெக்கார்டிங் தியேட்டரில் வந்து எம்எஸ்ஐ கூப்பிட்டு சொல்லுவார், நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் என்ன வேணாலும் மியூசிக் வச்சுங்க, வார்த்தை வந்துச்சுன்னா மியூசிக்கில் 50% குறைச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். அதே போல் அந்த பாடல் கேட்கிற மாதிரி, அதுவும் நம்முடைய மறைவின் மைந்தனுடைய அழகான அர்த்தம் புரிந்து அந்த பாடல் வரிகளை புரிய மாதிரி இசை வச்சிருக்கிற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுவேன். அதே போல் பின்னணி இசையிலையும் அவர் சிறப்பாக செஞ்சுருக்காருன்ட்டு நம்ம இவர் சொன்னார். அது இதை சேர்த்து பின்னணி இசைக்காகவும் இசைக்காகவும் நம்முடைய இசையமைப்பாளரை இன்னைக்கு அவர் தான் கதாநாயகன். நம்ம ஹீரோவை பற்றி அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு இசை வெளியிட்டுள்ளவருக்கு அவர் தான் ஹீரோ. அந்த ஹீரோவை கைதட்டி மடமாற வாழ்த்துங்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் புதுமையாக பல விஷயங்களை செய்யணும். அப்புறம் கலை வந்து ஆனந்த், அந்த கலை இயக்குநருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். ஏன்னா என்ன சுச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி பின்னணி இருந்தால் தான் பார்க்கும்போது நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த உணர்ச்சி செய்கிறவர்கள் கலை இயக்குநர்கள், அந்த கலையானந்துக்கும் நம்முடைய பாராட்டுகள். வசனம் பாடல்கள் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள், அவருக்கும் எனக்கும் கலைத்துறையில் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இலக்கியத்துறையில் கம்பன் விழாக்களில் நானும் அவரும் நண்பர்கள் என்பதை நான் பெருமையோடு இங்கே நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் வந்து எழுத்துத்துறையை பொறுத்தளவும் இலக்கியத்துறையை பொறுத்தளவும் ஒரு சகலகலா வல்லவர். கேட்டுட்ட மாட்டீங்களா? அவர் வந்து படைப்பாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், அமைப்பாளர். நமது நம்பிக்கை என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி இளைய சமுதாயத்துக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற ஆசிரியர். அவர் நம்பிக்கையை ஊட்டுவது மட்டுமல்ல, ஒரு புதிய இளைஞர்களையே தயாரிச்சுக்கிட்டு இருக்கார். புதிய இளைஞர்களை தயாரித்து இன்னைக்கு அந்த முத்தியா சொன்னால் கேட்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படையே இளைஞர்களிடத்தில் உண்டாக்கிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட முத்தையா அவர்கள் இணையதளத்துக்கு வசனம் பாடல் எழுதியிருக்கிறார்னா அந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்குன்னு நான் சொல்லவே வேண்டாம். மக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குகிற படத்துக்குத்தான் அவர் எழுதியிருப்பார். நல்ல கைதட்டி அவரை உற்சாகப்படுத்தி அவர் முதல் எழுதுகிற வசனம் இந்த படத்தில் தான். அப்படிலாம் நம்ம கைதட்டி உருவாக்குனா அவர் இன்னும் ஊக்கம் பெற்று இன்னும் நல்ல படங்களை, மக்களுக்கு தேவையான படங்களை கொடுப்பார் அப்படிங்கிற உறுதிக்காகத்தான் உங்களை கைதட்டுங்க கைதட்டுங்க கைதட்டுங்க. நான் இயக்கிய காலத்தில் பல விஷயங்கள் எனக்கு கிடைக்காம போயிருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம், மரபின் முத்தையா வசனம் எழுதி நான் படம் எடுக்கவில்லை என்கின்ற வாய்ப்பை நான் பெறவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட மரபின் மைந்த முத்தையா அவர்கள் தொடர்ந்து கலைத்துறையில் ஈடுபட்டு இந்த மீடியாவை மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குகிற மீடியாக ஆக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை ஒரு பொது மனிதனாக, ஒரு வேண்டுகோளாக நான் மரபின் மைந்தன் அவர்களுக்கு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தீர்மானத்தை நீங்கள் எல்லாம் செஞ்சு கைதட்டி அவரை வரவேற்று. அதே போல் நடனம் அமைப்பு வந்து செல்வி அண்டு பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். இதில் செல்வி எங்கள் யூனிட்டுடைய குழந்தை என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவங்க வந்து புலியூர் சரோஜாவினுடைய உதவியாளராக, நடன பெண்மணியாக நான் இயக்கிய எல்லா படங்களிலேயும் அவர் பணியாற்றியிருக்கிறார் என்பதை பெருமையோடு உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதிகமாக ஒன்றுமே சொல்ல வேண்டாம். சகலகலா வல்லவன் இல்லை, இத்தனை வருஷத்துக்கு பிறகும் ஹாப்பி நியூ இயர் இளமை இதோ இதோ என்கிற பாடல் இன்னைக்கு நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, என்றைக்கு நீங்கள் மறக்க முடியாது. ஏன்னா வருஷம் நிச்சயம் முதல் நாளைக்கு போட்டுறாங்க. அந்த படத்தில் கமலோடு ஆடிய பெண்களிலே
நம்முடைய லட்சுமி அவர்களும் ஒருவர் என்பதை உங்களிடத்துல இந்த நேரத்தில் பதிவு. சுறுசுறுப்பான டான்ஸ் மாஸ்டர். புலியோருக்கு வந்து இப்போ டான்ஸ் ஆடி காட்ட போகும்போது நம்ம கமல் மாதிரி ஹீரோக்கள்லாம் இல்லை லட்சுமி ஒரு தடவை அடைச்சொல்லுக்கம்மாங்க. அப்போ ஏன் அப்படின்னா அது அந்த மூமெண்ட்டில் ஒரு ஸ்பீடு இருக்கும், ஒரு அழகு இருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக இவங்களை ஆட சொன்ன பிறகு தான் அவங்க ரிஹர்சல் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் ஆடிய லட்சுமி அவர்கள் இந்த படத்தினுடைய நடன அமைப்பாளர் என்று கேட்கிற போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆகவே லட்சுமி பெரிய நடன அமைப்பாளராக வர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் ஒரு மனமாக வாழ்த்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டாச்சு. ஸ்டண்ட்டு மஃபியா சசி, இந்த படத்தில் ஸ்டண்ட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. அந்த சேஸ் ஈஸு போக்குவரத்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பரபரப்பான படத்தை நமக்கு காமிச்சாங்க. ஆகவே அந்த பரபரப்புக்கு பின்னால் நிச்சயமாக ஸ்டண்ட் மாஸ் இருப்பார். அப்படிப்பட்ட மர்ஃபியா சசிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஸ்டைலிஸ்ட் வந்து சுஜித் சுதாகரன், ஃபோட்டோகிராஃபி வந்து வெங்கட்ராமன், புகைப்படம் செல்வராஜ், மக்கள் தொடர்பாளர் நிகில். அவனை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. புகுந்து புகுந்து சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் வர்றாங்க பிஆர்ஓவா பத்திரிகையாளராக இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த இணையதளம் கம்யூட்டுங்கிறத முத முத தன் காரிலேயே வச்சு அந்த மீட்டிங் முடியறதுக்குள்ளால அந்த படம் போய் உலகம் போல சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, நான் நடந்த கதையை சொல்ல இன்னைக்கு இருக்கிற நிகழ்ச்சி இப்போது உலகம் முழுதும் போய்விட்டது. நாங்கள் இங்கே எடுத்தமே ஸ்டில்ஸு, இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் உலகம் முழுக்க போய் இணையதளத்தில் போய் சேர்ந்துருச்சு. அந்த மாதிரி தன்னை வளர்த்து கொண்டவர். இன்னைக்கு இருக்கிற புது விதமான டெக்னிக்கு தன்னை உள்ள குண்டு சட்டிக்குள்ளேயும் இனிமேல் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது, அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா. அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பதற்காக நான் நிகழை மனமாற பாராட்டுகிறேன். நிகழை பாராட்டுவது மூலம் இல்லை, பத்திரிகையாளர்களையும் பிஆர்ஓக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி மாடர்ன் விஷயங்களை நம்ம உடனடியாக புகுத்தி நம்ம விஷயங்களை உலகம் முழுதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நான் மனமாற வாழ்த்துறேன். அடுத்து நம்முடைய தொகுத்து வழங்கிட்டு கோகிலா, சில நேரங்களில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை தொகுத்து விடங்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே மோகனா, மோகனா நல்ல முறையில் சிறப்பாக எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் அடிஷனலாக எதுவும் சொல்லாமல் போர்டிக்க வைக்காமல் பர்பஸ்ஃபுல்லாக சொல்லி இந்த நிகழ்ச்சி சுறுசுறுப்பாக நடத்துகிற மோகனாவுக்கு ஒரு தடவை கை தட்டலாம். இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் சொல்லணும் இல்லையா, யார் அவர்? அவர் தான் தயாரிப்பாளர் உமாசங்கர். அவங்க தான் வேறு பல தயாரிப்பாளர்களை மறந்துடுறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாரும் தயாரிப்பாளர்களை மறக்கணும். அவங்க தான் பணம் போடுறாங்க, அவங்க தான் அட்டலாபத்தை சம்மதிக்கிறாங்க. ஆகவே இந்த படத்தினுடைய வேராக இருக்கிற உமாசங்கர் அவர்கள் இயக்குனர் சங்கருடைய மனைவி. ஆகவே ரெண்டு தடவை சேர்த்து கைதட்டலாம். அப்புறம் அடுத்து நான் நடிகர்கள் கணேஷ் வெங்கட்ராமன், பல மாதங்களுக்கு முன்னாலேயே அவருக்கு விருது கொடுத்து சிறந்த கதாநாயகர் வருவேன்னு வாழ்த்தினேன். இந்த மேடையில் பார்க்கும்போது அவர் இன்னைக்கு ஹாலிவுட் நடிகர் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கார். ஆகவே எங்களுடைய வாழ்த்துக்கள் பயன்படுதுன்னு தெரியுது. அந்த வாழ்த்தினுடைய ராசியாக இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து தமிழகத்துடைய சிறந்த நாயகனாக, இந்தியாவுடைய சிறந்த நாயகனாக, இங்கே வாழ்த்தியதை சொல்லி போல ஹாலிவுட் நாயகனாக வர வேண்டும் என்று கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களை வாழ்த்துகிறேன். கணேஷ் வெங்கட்ராமனுக்கு யார் தலை? கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் மனைவி இருப்பாள் இல்லையா. இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற சுகா அவர்கள் தான் அவருடைய மனைவி. நீங்கள் அவருக்கு துணையாக இருந்து இன்னும் பெரிய ஹீரோவாக வருவதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று சுகாவுக்கும் ஒரு தடவை கைதிட்டிருக்க. அவர் பெரிய வெற்றியை பெறுவதுக்கு அதுதான் காரணம். நிகா, நிகான்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆ, நீங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க, தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லையா. அடுத்து இந்த ஹீரோடு மகேஷ், அவர் என்ன காமெடினா வருவாரா ஹீரோவாக வருவாரா என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி ஒரு வேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். படத்துலையும் அப்படி இருந்தது, பேச்சிலையும் அப்படி இருந்தது. அவன் எந்த அளவுக்கு என்னை வாட்ச் பண்ணியிருக்கா பாரு, நான் காரில் வந்து போய் உட்காந்து எல்லாம் சொன்னான். அதாவது முத்துராமன் சார் வந்து புகழை கொண்டு போய் தலையில் வச்சுக்கல, இன்றைக்கி அப்படியே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது வேறு ஒன்றுமே இல்லை மகேஷ், நம்முடைய மனசு தான் காரணம். மனசை பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னா புகழை கொண்டு போய் தலையில் வச்சுக்க வேண்டியதில்லை, கவலையை கொண்டு வந்து நெஞ்சில் வச்சுக்க வேண்டியதில்லை. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஏய் உட்காரு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா எதுவுமே இல்லை. இப்போ நான் என்னை பொறுத்தளவு மனசை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
உங்க எல்லாரையுமே கேட்டீங்க, நீ மனசை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நெஞ்சு வலி வராது, ஹார்ட் வராது, ஒண்ணுமே வராது. அதை பண்ணாம நம்ம எதை எதையோ நினைச்சுக்கிட்டு அப்படியானு இப்படியானு கனவு கண்டு தகுதிக்கு மேல ஆசைப்பட்டு, ஆசைப்பட வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன், ஆசைப்படுங்க, ஆனா பேராசைப்படாதீங்க. வந்ததை திருப்திப்படுங்க. வாழ்க்கையில திருப்தி இருந்ததுனால சந்தோஷம், கவலை வராது. ஆசைப்பட 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 தான் கவலை அதிகமாகும், கவலை அதிகமாகத்தான் நோய் வரும். ஆகவே மனசை பக்குவப்படுத்திக்கிட்டோம்னா எல்லா நேரத்திலையும் எல்லா சமயத்திலையும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். மனசை அடக்கினால் அலையும், மனசை அறிந்தால் அடங்கும். நான் சொன்னதில்லை, வேதாத்ரி மகரிஷி சொன்னது. மனசை அடக்கினால் அலையும், மனசை அறிந்தால் அமைதியாகிவிடும். இப்போ நாங்கள்லாம் மனசை அறிஞ்சிக்கிட்டோம். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. என்னதான் கோடி கோடியாக சம்பாதிக்கிட்டோம், எதுவளவு ஒரு உண்மையெல்லாம் வாங்கட்டும், வீடு வாங்கட்டும், எல்லாம் வாங்கட்டும், என்ன கடைசி முடிவு என்ன? ஒரு பிடி சோறு, ரெண்டு துண்டு, ஆறடி மண், இதுக்கு தான் இந்த போராட்டம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை. ஆ, இதுதானே போயா என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு போனால் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாகலாம். வாழ்க்கை வேற யார் கையில் இல்லை, வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வரா. தீதும் சரி நன்மையும் சரி வேற யாரும் தரதில்லை, நம்ம தான் தேடிக்கிறோம். ஆக நாம வந்து சரியா இருந்தோம்னா அந்த வாழ்க்கையை நம்ம செம்மையா நடத்த முடியும். வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம்னா எப்பதான் சந்தோஷமா இருக்க போறீங்க? ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், கஷ்டமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையை கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி கஷ்டமாவே வாழ்க்கையை இழந்துடுவோம். வாழ்க்கையில கஷ்டமே இல்லாமல் இருக்க முடியாது. டாட்டாவுக்கு இல்லையா, பெரியாவுக்கு இல்லையா, யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. அதில் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும், ஆனால் கஷ்டமே வாழ்க்கையா வாழ்ந்துடாதீங்க, அப்புறம் இன்பமே இல்லாமல் போய்டும். ஆக அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி இந்த இரண்டு இறையங்களையும் பார்க்குற போது எனக்கு ஒரு விஷயம், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நான் சினிமாவுக்கு வந்தபோது சிவாஜி கணேசன் அவர்களும் நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சிறந்த நடிகர்களாக தமிழகத்தில் இருந்த சமயம், நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஜெயிக்கிறது, அவங்க நடிப்புக்கு நான் சமமாக நடிப்பேனா எனக்கு தெரியல. நான் என்ன செஞ்சு தெரியுமா, அந்த நடிப்பை நான் ஸ்பீடாக்கினேன். ஸ்பீடாக பண்ணி பண்ணி இப்படி ஸ்டீல் பண்ணுறது, இப்படி ஸ்டீல் பண்ணி இப்படி பண்ணுறது, வசனம் பேசுறது, வித்தியாசம் பேசுறது, பஞ்சு டைலாக் சொல்கிறது அப்படின்னு என்னுடைய நடிப்பு முறையை அவர்களிடம் மாற்றி ஸ்பீடாக்கினதில் தான் நான் நடிகனாக மக்கள் என்னை ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னார். அவர் வந்து இன்னைக்கு உலகம் புகழ்கிற சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த ஸ்பீடு. இந்த படத்தை பார்க்குற போது அந்த ஸ்பீடை பார்த்தேன். நம்முடைய கணேஷ் வெங்கட்ராமனையும் ஈரோடு மகேஷையும் பார்க்கும்போது அந்த கதாபாத்திரமாக நடந்து வருகிற போது அந்த வேகத்தை பார்த்தேன். ஆகவே அந்த வேகம் அந்த ஸ்பீடு இந்த இளைஞர்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த ஸ்பீடாக இருக்கிற இந்த இளைஞர்கள் சூப்பர் ஸ்டாரை போல, கமலஹாசனை போல, அண்ணன் சிவாஜியைப் போல புகழ் பெற்று வர வேண்டும் என்று நான் நம்மளுடைய வாழ்த்துக்கிறேன். அப்புறம் சுகன்யா குணச்சித்திர நடிகை, அவங்க வந்து என் படத்தில் நடித்ததில்லை, ஆனால் அவங்களுடைய நடிப்பை பார்த்து நான் பாராட்டியிருக்கேன். பல நேரங்களில் அவங்களுக்கு சில துன்பங்கள் வந்தபோது, அவங்களுக்கு ஆறுதல் சொன்னபோது அவ்வளவு வேதனையோடையும் கஷ்டமாக இருந்த வாழ்க்கையில் மீண்டும் இன்றைக்கு சந்தோஷமாக வாழ்கிறார்கள், இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த சுகன்யாவுக்கு உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு மீண்டும் ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்க வேண்டும் இந்த படத்தின் மூலமாக. அப்புறம் மகேந்திரன், ஒய்யி மகேந்திரன், அவன் எங்கள் குழுவில் சமஸ்தான நடிகர். அவர் பெரும்பகுதி கமல் படத்துலையும் ஆக்ட் பண்ணுவார், ரஜினி படத்துலையும் ஆக்ட் பண்ணுவார். அது மொத்தம் எல்லா விதமான படங்கள் கேரக்டர்லையும் நடித்தவர் எங்களுடைய மகேந்திரன். இங்கே வந்து வாழ்த்துக்கிற போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார், நான் தான் மூத்தவேன்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை டைரக்டர் என்னை விட மூத்தவர்னு சொல்லி என்னை வயசானவன் ஆகிட்டு போயிட்டான். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கொண்ட ஒரு விஷயத்தை சேர்த்துக்கொள்ள ஆசைப்பட்றேன். எனக்கு பிறந்த தேதிப்படி எனக்கு வயசு 81, உடல் வாகுப்படி எனக்கு வயசு 51, மனசுப்படி எனக்கு வயசு 31. இந்த இளைஞர்களோட எல்லாம் வந்து கலந்து கொள்கிற போது எனக்கு வயசு 18. வேற ஒண்ணு இல்லைங்க, 81 ஒன்ன தூக்கி இந்த பக்கம் போட்டு வேற வயசாச்சு வயசாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வயசு ஆகிட்டே இருக்கும். வயசு ஆகல, நாங்கள் இளமையா இருக்கோம் அப்படின்னு இந்த இளைஞர்களுடன் நான் வந்து கலந்து கொள்கிற போது எனக்கு வயசாகவில்லை, நான் வாலிபராக ஆகி கொண்டிருக்கிறேன். இன்னொரு விஷயம் ஏன், அதுக்கு என்ன காரணம், வேற ஒண்ணுமே இல்லை,
எல்லாரையும் வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் வாழ்த்துறேன். இங்கே வந்தவங்க எல்லாம் என்னை திருப்பி வாழ்த்துறாங்க. முத்தரம் சார் எல்லாரையும் வாழ்த்துவாருங்கண்ணா. உண்மையா வாழ்த்த 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 நாம் வாழ்த்தப்படுகிறோம், நான் வாழ்த்தப்படுகிறேன். அதனாலே எனக்கு வயசுக்கு அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி வேற எங்கேயுமே கிடைக்காது. அது உங்க எல்லாரையும் கேட்டு யாரையும் திட்டாத, யாரையும் கெட்டு போக சொல்லாத, ஒளிஞ்சு போக சொல்லாத, எல்லாரையும் வாழ்க வாழ்க. அதை தான் ஐயா சொன்னாங்க, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை வளமாக இருக்கும். வாழ்க்கையை வளமுடன் நீ வாழ முடியும். மனமாக மனசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு, உடல் இருக்குன்னா அப்புறம் எப்படியா வயசாகும்? ஆக நான் இறந்து போகிற போது கூட வாலிபனாக இறந்து போகணும், வயோதிகமாக நான் இறந்து போக மாட்டேன். செய்கிற வேலையில மற்றவங்களுக்கு உதவியை செய்ய, நல்லதை செய்ய, நல்லதை பேசுங்க, நல்லபடி வாழ்ந்து காட்டுங்க. குடும்பத்துக்கு நல்லவனாரு, ஊருக்கு நல்லவனாரு, நாட்டுக்கு நல்லவனாரு, உலகத்துக்கு நல்லவனாரு. அப்புறம் நீ உனக்கு ஏன் மனசுல கவலை வரப்போகுது? தப்பெல்லாம் பண்ணிட்டு தான் நமக்கு வரப்பட்டுக்கிட்டு வரோம். தப்பு பண்ணாம வாழ்ந்துதாரு. வள்ளுவர் சொன்னான், மழித்தலும் வேண்டா நீட்டலும் வேண்டா உலகம் பழிப்பது ஒழித்து விடுன்னு சொன்னான். உலகம் பழிக்கிற கதையிலே குற்றம் களவு திருட்டு லஞ்சம் கற்பழிப்பு கொலை இந்த பழி செயல்களெல்லாம் நீ ஒழிச்சிட்டா நீ மொட்டை அடிச்சுக்க வேண்டாம், தாடி உடத்துக்க வேண்டாம், ஏன் நீ கோவிலுக்கே போக வேண்டாம், உன் மனச்சாட்சி தான் உனக்கு கடவுள் என்று சொன்ன. மனச்சாட்சி தான், மனச்சாட்சி சுத்தமாக தான் நம்ம வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். தன் இன்னொரு குரலையும் சொன்னான், யாருக்குமே தெரியாது நான் தப்பு பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது நான் பண்ற தப்புன்னு நினைக்கிறீங்க. இல்லை, தப்பு செஞ்சா மனச்சாட்சிக்கு தெரியும். மனச்சாட்சி தெரியுமே தெரியாத, அந்த மனச்சாட்சி என்ன செய்யுமா? குத்துமா. வள்ளுவர் சொல்றான், தன்னெஞ்சறிய பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நீ ஒரு காரியத்துல பொய் சொன்னா தப்பு பண்ணா டேய் பொய் சொன்னியா இல்லையா, டேய் தப்பு பண்ணியா இல்லையா, உன் மனச்சாட்சி கேட்கும். ஆகவே மனச்சாட்சிக்கு பயந்து நடந்தாலே நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை உங்களிடத்தில் பதிவு செய்யும். இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற இவ்வளவு காரணங்களுக்கும் மனச்சாட்சி இல்லாமல் பல தப்பு செய்கிறதுனால தான் இந்த நாடு கெட்டு போச்சு, இந்த நாடு இருளடைஞ்சு போச்சு. ஆகவே மனச்சாட்சியோடு வாழ்வது என்று நாமும் மற்றவங்களை பற்றி விட்டுவிடும், நாமும் நாம் இன்னுமே மனச்சாட்சியோடு வாழ்வோம் அப்படின்னு இந்த இணையதளம் பட நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் மனசில் நினைச்சிட்டு போய் வாழ்ந்து காட்டுங்க. இந்தியா ஒளிமயமான இந்தியாவாக ஆகிவிடும், ஆக்க முடியும். அதே போல் டெல்லி கணேசன் என் குழுவில் ஒருத்தர், எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்காரு. அதே ஸ்வேதா மேனன் அவர்கள் பேசினாங்க, ரோலாகவே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. அவருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்த மொழி வருகிற போது அவர் தமிழிலே பேச வேண்டும். கௌஷிகா அந்த கேரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள். சன்டிவியனுடைய ஆதம்ஸ், பேபி சேத்தனா, இவ்வளவு இன்னும் மற்ற நடிகர்கள் இருந்தால் அவங்களையும் சேர்த்து சொல்கிறேன். அத்தனை நடிகர்களும் அந்த தங்களுடைய பாத்திரங்களை உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த நடிகர் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு முறை கைதட்டி மனமாற வாழ்த்துகிறேன். கடைசியாக ஒரே ஒரு வாழ்த்தை மட்டும் கழிச்சா சொல்ல ஆசைப்படுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 70 படங்களை இயக்கியிருக்கிறேன். 25 படங்களை சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருக்காரு. 10 படங்களில் கமலஹாசன் நடிச்சிருக்காரு. அண்ணன் நடிகர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. மற்ற 7 பேரும் படிச்சிருக்காங்க. ஆகவே 70 படங்களை இயக்கியிருக்கிறேன் என்பது இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரியும். 70 படங்களையும் இயக்கியிருக்கிறேன் என்று நான் சொல்ல மாட்டேன். 70 படங்களையும் இயக்குனர் எஸ்பி முத்துராமனை தவிர அந்த படத்தினுடைய முழு பலமும் என்னுடைய குழுவை சேர்ந்தது. நாங்கள் ஒரு எஸ்பி முத்துராமனை புக் பண்ணால் எஸ்பி முத்துராமனை மட்டும் புக் பண்ணுறதில்ல, எஸ்பி முத்துராமன் குழுவையே புக் பண்ணோம். அப்படி குழுவாக இருந்ததுனால தான் நான் 70 படங்களை பண்ண முடிந்தது. அந்த குழுவினுடைய வெற்றி ஒற்றுமை தான் என்னுடைய வெற்றி. இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கணேஷ் வெங்கட்ராமனும் சரி, ஈரோடு மகேஷும் சரி, இங்கே இருக்கிற சீஃப் டெக்னீஷியன் மட்டும் மாத்த, உதவி டைரக்டர்கள், ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள், ப்ரொடக்ஷன் பையன்கள், அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன் என்று சொன்னாரே, அதுதான் சமத்துவம். ஒரு படம் உருவாகுதுன்னா 23 டிபார்ட்மெண்ட், கீழே இருக்கிற லைட் பாயிலிருந்து மேலே இருக்கிற டைரக்டர் அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சாதான் அந்த படத்தினுடைய வெற்றி அமையும். ஆகவே அந்த குழுவுக்கு மரியாதை இருந்த அந்த கதாநாயகர்களுக்கு என்று மாற்றி, ஆகவே என்னுடைய சுரேஷ் அவர்களுக்கும் நம்முடைய சங்கர் அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுவது, என்னை போல அந்த டீம் ஒர்க்கா குழுவோடு சேர்ந்து ஒன்றுபட்டு வேலை செய்தால்
நீங்கள் என்னை விட 70 படங்கள் இல்லை 100 படங்களை செய்கிற ஆற்றல் திறமை உங்களுக்கு இருக்கிறது. ஒரு குழுவாக இருந்து 70 படங்களை எடுத்த எஸ்பி முத்துராமன் 100 படங்களை இவர்கள் இயக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்று இந்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லிக்கொண்டு மர்மம் வைந்தன் இதோடு விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு போய் நமதுமைக்கு பத்திரிக்கை மட்டும் எழுதக்கூடாது, எங்கள் திரையுலகத்துக்கும் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று வேண்டுகோளை ஸ்பெஷலாக அவருக்கு சொல்லி, ஆகவே இந்த குழு இன்றும் லட்சியத்தோடு செயல்பட்டால் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை சொல்லி, வந்தோம் பிறந்தோம் போனோம் என்பது வாழ்க்கை அல்ல, வந்தோம் பிறந்தோம் சாதித்தோம் சாதனை படைத்தோம் என்பது தான் வாழ்க்கை. ஆகவே லட்சியத்தோடு வாழுங்கள், என்னை விட அதிகமாக 100 படங்களை இயக்குவீர்கள், தயாரிப்பவர்கள் என்று மனமாற உளமாற நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்துக்கொண்டு பத்திரிகையாளர்களின் ஊடகங்களையும் சேர்த்துக்கொண்டு வாழ்க வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.